எமர்ஜென்சியில் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோனை வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா த்ரீ டைம் ஷேக் பண்ணாலே போதும். ஐயோ ஐயோ அரே பாப்ரே, நோட்டிஃபைங் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வருது பாத்தீங்களா. எனவே இதை வந்து எல்லோரும் இதை பதிவிறக்கம் செய்து இனிமேல் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எவ்வளவு வேணாலும் மூட்டை கட்டிட்டு ஊர் வச்சிருவோம், உபயோகப்படுத்துங்கள். நம்ம தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான எந்த விதமான குற்றங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்முடைய முக்கிய. உபயோகப்படுத்துங்கள். நம்ம தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான எந்த விதமான குற்றங்களும் நடக்கக்கூடாது. That is where your anti-center, anti-Modi, anti-BJP, anti-Hindu mindset. நூறு ரூபாய்க்கு நீ பெட்ரோலே போட முடியாதரா, ஒரு லிட்டரே 105 ரூபாய் தெளிப்பாங்க. அது வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இல்ல, நம்மளே தீ வச்சு இந்த ஆஸ்தி தெரியுமா, நெருக்கொலி இப்படி இருக்கும். இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் கூண்டி வெளினா. இங்க ஒரு எச்சக்கலை இருக்கும், காரக்குடி எச்சக்கலை, அந்த H.Raja-வா. ஆனா எங்க ஊர்ல இந்த நாவுத்தன் வந்திருக்கேன்னா அவமானப்படுத்துறதுக்கு ரொம்ப பயிலுவா இருக்கான். இங்க ஒரு எச்சக்கலை இருக்கும், காரக்குடி எச்சக்கலை, எங்கள் மோடிஜி இருக்கிறார், 21 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி புடுங்கி மயர நட்டை சேர்க்கிறோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. திமுக 5000 கோடி எடுத்து துபாய்க்கு போக முடியும்னா உங்க அப்பா மோடி வருஷம் உள்ளா சுத்தனானே, அவன் எத்தனை கோடி எடுத்து போனான்னு சொல்லி வேண்டி சொல்லு. நீதான் தைரியமான சொல்லு, சொல்றான். எப்ப வேணாலும் தொட்டு பாருங்க, தயாராக இருக்கின்ற. என்ன தொட்டு பாரு, நீ தொட்டு பாக்குற என்ன பிகர் ஆடா. ஏப்ரல் 1 சுங்கச்சாவடியுடைய கட்டணத்தை உயர்த்துறாங்க, 5 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்குமே. பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் மோடிஜி, டெல்லியில இருக்காரு பார்க்கணும். இதை பொறுத்தவரை யாருக்கும் வந்து பாரபட்சம் இல்லாத ஒரு முடிவு தான். செருப்புக்கு வந்து டாக்ஸ் ஏசிருக்காங்க, உடனே வந்து மக்களுக்கு வந்து தொந்தரவு ஆயிருச்சு அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டுதேப்பா. அதெல்லாம் சுங்கச்சாவடியெல்லாம் சேர்த்து வேற, இட்லியில் வேற, சட்னியில் வேற நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும். அது கண்டிப்பாக உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கினே இருக்கிறத எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்க எல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். இருக்கு பெட்ரோல் டீசல், இப்போ வந்து சுங்க வரி கட்டணும். உகரைய பாரு, பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபா, நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டுங்க. நோ நோ, இன்னும் ஏத்துங்கப்பா ஏத்துங்கப்பா, அடிவங்க தயாரா இருக்கும். இங்கே அடி இங்கே அடி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா, இவன் ரொம்ப நல்லா தயாரா இருக்கும். இங்கே அடி இங்கே அடி, நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. பெட்ரோல் வந்து 4.54 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு. இன்று பெட்ரோல் இவ்வளவு ரேட் ஏத்துறாங்களேன்னு வயிறுலாம் எரியுது. உங்களுக்கு எல்லாம் எரியாதா, இல்ல உங்களுக்கு ரேட் என்னன்னு தெரியாதா? ஏன் தெரியாது? என்ன தெரியுமா, 56 ரூபாய் தானே. பெட்ரோல் போடவா டீசல் போடவா, பெட்ரோல் போடவா டீசல் போடவா, பெட்ரோல் கே தாம் கம் ஹுவே கி நஹி ஹுவே, டீசல் கே தாம் கம் ஹுவே கி நஹி ஹுவே, ஆப்கே ஜேப் மே தோடா பஹத் பைசா பச்னே லகா கி நஹி பச்னே லகா, ஆப்கா ஃபாயதா ஹுவா கி நஹி ஹுவா. இதுதான் சொல்றேன், நாட் ஆன்டி இந்தியன்.